श्रीमान् वेंकटनाथार्यः कवितात्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ये त्वत्कटाक्षलवलक्ष्यमिव क्षणं तैः ऐश्वर्यमीदृशमलभ्यमलम्भिकुम्भिः यत्केऽपि संजगरिरे परमेशतृत्वं तेषामपि श्रुतिषु तन्महिमा प्रसङ्गाते। आழ்வானுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 34வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல 33வது ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சாச்சர் एवं भगो इह भवत् परतंत्र एव शब्दोपि रूपवत् अमुष्य चराचरस्य ऐश्वर्यम् ईदृशमिदं श्रुतिषु दिदन्ते पापीयसाम् अयमहो त्वयि मोहहेतुः அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது நாமரூப விபாகம்ன்றது ஏற்படுறது. அந்த ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் அந்த உருவத்தையும் அந்த பெயரையும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் எம்பெருமான் இட்ட வழக்காக தான் அவை இருக்கின்றன என்பதுதான் ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட விஷயம். சில பேருக்கு பெருமாளிடத்துல ஒரு பக்தி இல்லாமல் இருக்கச்சே அவ என்ன பண்றான்னா வேற விதமா சொல்றா. இப்படி ஒரு மோகனத்துக்கு அவளுக்கு ஒரு மோகம்தான் இப்படி உண்மை நிலைய புரிஞ்சிக்காமல் பண்றதுன்னு சொல்ற. அவள்லாம் பாபிகள் என்பதாக சொன்ன. இங்க வரைச்சே அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி என்பது ஸ்ருதி. अनेन जीवेन आत्मना अनुप्रविश्य नामरूपे व्याकरवाणी नामरूपे व्याकरोत् இப்படி எல்லாம் பல ஸ்ருதிகள் உள்ளன. இந்த ஸ்ருதிகள்னால ஏற்படுறது என்ன கேட்டா நாமரூபங்களை பெருமாள் தான் ஏற்படுத்துறார். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அந்த பெயரும் உருவமும் தோற்றமும் எல்லாமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறதுன்னு சொன்ன. மகா பிரளய காலத்துல அச்சேதனங்களுக்கும் சேத்தனங்களுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு விதமாக சுகதுக்கானுபவத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற கர்மானுபவமும் இல்லாமல் அந்த பெருமாளுடைய திருமேனியில சூக்ஷ்மமாக ஒட்டி கொண்டு இருந்தது இத்தனை சேத்தனங்களும். அப்படி இருக்கச்சே இப்ப தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால அந்த ஸ்தூல சேத்தன விசிஷ்டமாக பெருமாள் ஆனே. அப்பதான் நாமரூப விபாகம்ன்றது ஏற்பட்டது. இதை தெரிஞ்சுக்கல சில பேர். அவள்லாம் பாப்பம் பண்ணிருக்கா, அதனால அவளால தெரிஞ்சுக்க முடியல கூடுது. மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதாரஹ சாதோசி தத் சமதயா ததிதம் ந சித்ரம். பெருமாளுடைய அவதாரத்துல விஷ்ணு அவதாரம் என்கிற ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை சொல்லச்சே பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகளாக சொல்லப்படுகின்ற ஒரு அந்த மும்மூர்த்திகள்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில மத்தியமணி நாயகமாக திகழ்பவர் விஷ்ணு என்று சொல்லுகிறார்கள். அதுல பிரம்மா படைக்கும் கடவுளாக இருந்திருக்க, விஷ்ணு ரட்சிப்பவராக காக்கும் கடவுளாகவும், சிவபெருமான் சம்ஹார மூர்த்தியாகவும் சொல்லப்படுகிறது. மத்தியே விரிஞ்சி சிவயோகோ, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பெருமாளுடைய அவதாரத்தை சொன்னபடினால விஷ்ணுவும் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி இவா ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பெருமாளுடைய அவதாரத்தை சொன்னபடினால சாத்தோசி தத் சமதையா ததிதன்ன சித்திரம், அந்த பிரம்மா விஷ்ணு பிரம்மா சிவன் மாதிரி தான் பெருமானும் என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலாம். இப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெருமானுக்கு ஏற்பட்டது. இதுல நல்லவாள் நடுவுல வித்வான்கள் நடுவுல அவித்வானா ஒருத்தன் இருந்தான்னா கூட அதுல அதை வெளி காண்பிக்காமல் அவன் இருந்துட்டான்னா, சாமர்த்தியமா இருந்துட்டான்னாக்கா அவனையும் வித்வான்னு நினைச்சுப்பா. முட்டாள் நடுவுல வித்வானா இருக்கிறவன் இருந்தான்னா கூட அவனையும் முட்டாள்னு தான் நினைச்சுப்பாளே தவிர இவன் மொத்தம் மாத்திரம் வித்வான்னு யாரும் நினைச்சுக்க மாட்டார். அந்த மாதிரி இங்க சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் நடுவுல பெருமாள் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணினதுனால அவ மாதிரி தான் இவரும்னு பல பேர் நினைக்கிறாளாம். அதுல பெருமாளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அவர்கள்லாம் அறிந்து கொள்ளாமல் போயிடுறா என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அப்ப அந்த பகவத் ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளாமல் போவதற்கு காரணம் அவளுடைய பாப விசேஷம். ஆகையால இவாள்லாம் பிரம்மா சிவன் இவாள்லாம் பெருமாளுக்கு பரதந்திரராக இருந்திருக்கா இவாள்லாம். ஆனா பெருமாள் சுதந்திரராக இருந்திருக்க அதை புரிஞ்சுக்கல இவாள்லாம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றார் அவர். பெருமாளுடைய கட்டாட்சத்தினால சில பேருக்கு சில சில விஷயங்கள்ல சாமர்த்தியம்ன்றது ஏற்படுறது. அதையே மனசுல நினைச்சுண்டு இவெல்லாம் பெருமாளுக்கும் மேம்பட்டவர்களோ என்றெல்லாம் நினைக்கிறார். அதை பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஏ த்வத் கடாட்ச லவ லட்சியமிவ க்ஷணம் தைஹி ஐஸ்வர்யம் ஈதிருஷம் அலப்யம் அலம்பி பும்பிஹி. நாராயணத்தை தவிர்த்து மீதி தேவதைகளிடத்துல கூட ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்றெல்லாம் சப்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஈஸ்வரன் என்று ஈஸ்வரன் கோவிலுக்கு போனோம்னாக்க சிவன் கோவில சொல்லச்சே ஈஸ்வரன் சொல்ற. அதே மாதிரி பரமேஸ்வரன் சொல்ற, அங்கேயும் பரமேஸ்வரன் சொல்லச்சேயும் அதுவும் வேற இடங்கள்ல தான் சொல்லி சொல்றது. பரமேஸ்வரன் சிவனை சொல்லி சொல்றது. இப்போ இதெல்லாம் நாராயணனை தவிர்த்து மீதி இடத்துல சொல்றது இந்த ஈஸ்வர சப்தம் பரமேஸ்வர சப்தம்லாம். இதனால அந்த தேவதாந்திரங்களுக்கெல்லாம் அவளுக்கும் பரத்துவம் உண்டோ, பெருமாள் மாதிரி தான் அவளும் அந்த பரத்துவம்ன்றது இருக்க சர்வோத்கிருஷ்டமான ஒரு நிலை அவளுக்கும் உண்டோன்னு ஒரு சந்தேகம் வருதான். அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்ற. எனக்கு கூட ஒரு நாள் கேட்ட, நான் ஏதோ ஒரு கடைக்காரன்கிட்ட பேசியிருந்தேன். இப்ப பேசிச்சு சரி ஈஸ்வர சங்கல்பம் என்ன நடக்கிறதோ அதுபடி நடக்கட்டும்னு சொன்னேன். விலை ஏறுறது இறங்கிறத பத்தி பேசிச்சு. நான் வாங்கச்சே விலை அதிகமா இருந்தது, இப்ப குறைஞ்சு போயிடுச்சு, இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லச்சு. நான் சொன்ன வார்த்தை ஈஸ்வர சங்கல்பம் எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கட்டும், அது என்ன உண்டோ பார்த்துக்கலாம்னு நான் சொன்னேன். நான் உடனே அந்த கடகாரர் சொன்னார், சுவாமி நீங்க போய் ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்லலாமா? நாங்கள்லாம் வேணா சொல்லுவோம், அது பரமேஸ்வர சங்கல்பம்னு ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்லுவோம், நீங்க பெருமாள் சங்கல்பம்னு தானே சொல்லணும், அதை விட்டுட்டு ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்றீங்களே நீங்க என்று என்னை கேட்டார். அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான், அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப நான் சொன்ன வாஸ்தவம் தான். ஆனா ஈஸ்வர சப்தம்ன்றது நிருபாதிகமாக அன்கண்டிஷனல்னு சொல்றமே அந்த மாதிரி அது சாட்சாத் எம்பெருமான் இடத்துலதான், பெருமாள் இடத்துலதான் அது வருமே தவிர மீதி பேர் இடத்துல அது வராது. ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சொல்லி சொல்றோம். ராஜாவாக இருக்காருன்னா பெருமாள் எந்த ஊருக்கு ராஜாவா இருக்காருன்னு பெருமாளை கேட்க முடியாது. மீதி ஊர்ல ராஜான்னு சொன்னா எந்த ஊருக்கு ராஜா, எந்த தேசத்துக்கு ராஜா, எந்த கண்டத்துக்கு ராஜா, இப்படி எல்லாம் வேணா சொல்லிக்கலாம் மீதி பேர் விஷயத்துல. ஆனா ராஜான்னு நிருபாந்திகமா சொன்னோம்னாக்கா அது பெருமாள் ஒருத்தருக்கு தான் சொல்லும். அது அதே மாதிரி சுவாமின்ற சப்தம் எல்லாருக்கும் சுவாமியா இருக்கிறவர் பெருமாள் ஒருத்தர் தான். அந்த மாதிரி ஈஸ்வரன்ற சப்தம் இருக்க அது யாருக்குன்னு மீதி பேர் விஷயத்துல அந்த ஈஸ்வரன்னு சொல்லச்சு அது கைலாயத்துக்கு ஈஸ்வரனாக இருந்துருக்கிறவன், இல்ல சொர்க்கத்துக்கு ஈஸ்வரனாக இருந்துருக்கிறவன், இல்ல ஒரு ஊருக்கு ஈஸ்வரனாக இருக்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு கண்டிஷனலா தான் வருமே தவிர, சோபாதிகமா தான் வருமே தவிர, நிருபாதிகமாக ஈஸ்வர சப்த பிரயோகம்ன்றது யாருண்டே மீதி பேருண்டா கிடையாது. ஆனா ரூடின்னு ஒண்ணு சொல்றது, அவயவ உற்பத்தி ரூடின்னு ரெண்டு சொல்ற, யோகம் ரூடின்னு ரெண்டு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, அது எல்லாத்துலயுமே சொல்றதுதான். அது ரூடின்னா எடுகிரி பெயர். இந்த ஈஸ்வரன்றது இருக்க உலக வழக்குல சிவபெருமானுக்கு எடுகிரி பெயராக திகழ்கிறது. ஈஸ்வரன் கோவிலுக்கு போற, பெருமாள் கோவிலுக்கு போறேன்னு சொன்னா ஈஸ்வரன் கோவில்னா சிவன் கோவில், பெருமாள் கோவில்னாக்க பெருமாள் கோவில்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த ஈஸ்வர சப்தம் ரூடியாக எடுகிரி பெயராக சிவபெருமான் விஷயத்துல பிரயோகிக்கப்படுகிறது. அதே மாதிரி பரமேஸ்வர சங்கல்பம்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர், அதாவது வைஷ்ணவாளாக இல்லாதவா பரமேஸ்வரன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணாள்னாக்கா அவ மனசுல சிவபெருமான அந்த பரமேஸ்வர சப்தத்தினால குறிக்கிறதாக நினைக்கலாம். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இத மனசுல நினைச்சுண்டு ஈஸ்வர சப்தம் நிருபாதிகமாக பிரயோகிக்கப்படுகிறதோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது மீதி பேருக்கு, சாதாரணமா இருக்கிறவாளுக்கு. இப்ப இந்த கடைக்காரர் என்னை பார்த்து கேட்ட மாதிரிதான், நீங்க போய் எப்படி சார் ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்லுவோங்கோ என்ன சொன்னாரு, அந்த மாதிரிதான் இது. நான் அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னேன் நானு, அப்பா ஈஸ்வர சங்கல்பம்னு நான் சொன்னது நீ நினைக்கிற அந்த எடுகிரி பெயராக இருந்துருக்கிற சிவபெருமான சொல்லலனானே, அவருக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கிற பெருமாளை தான் நான் மனசுல நினைச்சுட்டு அவரை தான் ஈஸ்வர சங்கல்பம்னு பெருமாள் சங்கல்பம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் சொன்னோம் தானே. நாம் அந்த மாதிரி ஈஸ்வர சங்கல்பம்னு பிரயோகம் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா இதுல கூட ஒரு குளறுபடி வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் ஈஸ்வரன்னு சொல்லி நாம சொல்றது சாட்சாத் பெருமாளை மாத்திரம்தான் குறிக்கிறதுன்ற அந்த ஒரு நிலையோட நிலைப்பாட்டுல நம்ம இருக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த ஈஸ்வர சங்கல்பம்னு ஈஸ்வர சப்தம் வந்து அதை விட்டுட்டு பெருமாள் சங்கல்பம்னு நாம சொல்றோம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய சங்கல்பம், ஸ்ரீயப்பதியினுடைய சங்கல்பம், பெருமாள் சங்கல்பம் இப்படிலாம் நாம சொல்லின்னு இருக்கோம். இப்ப அந்த ஈஸ்வர சப்தமும் பரமேஸ்வர சப்தமும் மீதி தேவதைகள் விஷயத்துல பிரயோகம் பண்ணப்படுகிறது. அதுக்கு சொல்ற இங்க ஏ க்ஷணம் த்வத்கடாட்ச லவலட்சியம் இவ உரை, யாரெல்லாம் எந்த ஒரு பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்கள்லாம் க்ஷணம் ஒரே ஒரு க்ஷணகாலம் த்வத்கடாட்ச லவலட்சியம் இவ அந்த எம்பெருமானுடைய கடாட்சக்கு த்வச்சப்தத்தினால பரமாத்மாவை சொல்றது எதிர முன்ன இருக்கிறவரை பார்த்து சொல்றதுனால அந்த எம்பெருமானுடைய திருக்கண்ணனுடைய நோக்கு, அதாவது பெருமாளுடைய கடாட்சத்துக்கு ஒரு ஒரு லவலேசம் துளிவுண்டு பெருமாளுடைய கடாட்சம் பட்டுதுன்னா போர்மா. அந்த துளிவுண்டு பெருமாளுடைய கடாட்சம் பட்டுதோ படலையோன்னு இருந்தா கூட அங்க இவன்னு ஒரு சப்தத்தையும் கூட சேர்த்திருக்கார். அதான் ஒரு சுவாரஸ்யம். அதாவது இப்ப சொல்லச்சேயே கடாட்ச லவ லட்சியம் ஏ அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையோ? யாரெல்லாம் வந்து உம்முடைய கடாட்சத்தினுடைய ஒரு சிறிதே சிறிது துளிவுண்டு அந்த கடாட்சத்துக்கு லட்சியமாக இருந்திருக்காருன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ? சொல்லல. அப்படி லட்சியம் இவன்னு சொல்லி அதுவே பட்டுதோ பட்டுலையோ படலையோன்னு தெரியலையோ. அப்படி இருந்தாலும் கூட தைப்பும்பிஹி அலப்யம் ஈதிருஷம் ஐஸ்வர்யம் அலம்பி, அவளாலே அப்படிப்பட்ட புருஷர்களாலே, புருஷ சப்தம் சேத்தனம், அந்த சேத்தனர்களாலே ஈதிருஷம் அலப்யம் ஐஸ்வர்யம் லம்பி, இப்படிப்பட்டதான பிறரால் பெற முடியாததாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்பதாக சொல்றார். அதாவது ஜெகத் சிருஷ்டிய பெருமாள் தான் பண்றேன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி, இப்படி சொல்றது உபனிஷத்து சொல்றது. பிரம்மன்றது என்னது என்ன கேட்டா, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, யாரிடத்துல இருந்து இந்த லோகங்கள் எல்லாம் தோன்றினவோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, அப்படி தோன்றின பதார்த்தங்கள் வஸ்துக்கள் எல்லாமே சேதனா சேத்திரங்கள் எல்லாமே யாராலே ரட்சிக்கப்படுகின்றனவோ, யாரிடத்துல லயத்தை அடைகின்றதோ அதுதான் பிரம்மம்னு சொல்லி சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட பிரம்மசப்த வாக்கியமாக இருக்கிறது யாரு என்ன கேட்டா, சாட்சாத் நாராயணன் தான். அதெல்லாம் வரைச்சு ஒரு ஈக்குவேஷன் சொல்ற. இந்த இடத்துல சதேவ சோமேதமக்ராசீதை ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு சொல்லச்சு அந்த மகாபிரளய காலத்துல சச்சப்த வாக்கியமாக இருந்திருக்கிற பிரம்மம் ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். இன்னொரு சமயத்துல சொல்லச்சு ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீதை, ஆத்மாதான் அந்த சமயத்துல இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். இன்னொரு உபநிஷத்துல சொல்லச்சு ஏகோகவை நாராயண ஆசீத், நாராயணன் ஒருவனே இருந்தான், இப்படி சொல்றது. இப்ப இது மூணையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அப்போ சச்சப்த வாக்கியமாக சச்சப்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்துவும், ஆத்மாவா இதமக்ர ஆசீத்னு சொல்லப்பட்டதுனால ஆத்மசப்தத்தினால சொல்லப்பட்டதும், ஏகோகவை நாராயண ஆசீத்னு சொன்னதுனால நாராயண சப்தத்தினால சொல்லப்பட்டதும் மூணும் ஒண்ணு. அப்போ அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுகின்றவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த நாராயணனுடைய கடாட்ச ஒரு துளி உண்டு, அது பட்டுதோ விழுந்ததோ விழலையோ தெரியல. அப்படி இருக்கிறவாளையே கூட லோகம் வந்து அவளை ஈஸ்வரன் பரமேஸ்வரன் இப்படின்லாம் உலகத்தார் அழைக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அடுத்ததுல சொல்ற யத்கேபி சஞ்சகரிரே பரமேசி திருத்வம் தேஷாமபி ஸ்ருதிஷு தன்மஹிமா பிரசங்காத். லோகத்துல சொல்றோம் ஜெகத் சிருஷ்டியை பெருமாள் பண்ணேர்னு சொல்லி சொன்னா 14 லோகங்களையும் பிரம்மா சிருஷ்டி பண்ணேர்னு சொல்லிருக்கு. பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணதோடு இல்லாமல் தக்ஷ பிரஜாபதி மரீச்சி போன்றவர்களை எல்லாமும் லோகத்தை சிருஷ்டி பண்ண சொல்லி சொல்ற. இப்ப இவாளுக்கெல்லாமும் அந்த சிரஷ்டத்துவம் அந்த சிருஷ்டி பண்ணும் தன்மைன்றது இவாளுக்கும் ஏற்படுறது இல்லையா? यार लोकत्तुक्कल्लाम सृष्टिकर्तावाह इरुन्नंदिरुक्कारो यतोवा इमानि भूतानि जायन्ते एन्नु सोल्लिरुदल्लियो अंद सृष्टिक्कु कारणमाह इरुन्नंदिरुक्किरवन्नु सोल्लच्चे अप्प अंद सृष्टिक्कु कारणमाह इरुन्नंदिरुक्किर इवाळैयुम ईश्वर शब्दत्तिनाल अळैक्किன்றனர் என்று சொல்லணும் எத்தனை सृष्टि இவாளால பண்ண முடியும் यदंड मंडातर गोचरं चैति दशोत्तराणि आवरणानि यानि च गुणा प्रधानं इंग सोल्लचे इंद अंडम इन्नोरु अंडम एत्तनै अंडंगल उंडो अत्तनै अंडंगलुक्कुम सृष्टिकर्तावाह इरुन्नदुक्कु साक्षात् शिवन नारायणन तान आना ब्रह्मा 14 लोकत्तैयुम सृष्टि पण्णेर्नु सोन्नाक अंद ब्रह्मावनुடைய ब्रह्मावा இருக்கிற जीवन இருக்க அந்த ஜீவனுக்குள்ள அனுப்ரவேசம் பண்ணி அனேனாத்மனா அனுப்ரவிச்சே நாம ரூபே வியாக்கிரவாணின்னு இத்தனை பதார்த்தங்களையும் सृष्टि பண்ண வெச்சவர் பெருமாள் ஆகையால सृष्टि பண்ணினது பெருமாள் தான் அதல ஒண்ணும் சந்தேகமே இல்ல ஆனா सृष्टिकर्ताவாக உலகத்தார் அறியாமையினால அந்த ब्रह्माவை सृष्टिकर्ताன்னு சொல்ற ஈசன பரமசிவன ஈஸ்வரன்னு சொல்ற இதெல்லாம் அவளுடைய அறியாமையினால ஏற்பட்டது அன்யமிந்திரங் கரிஷ்யாமின்னு விஸ்வாமித்திரர் சொல்றேன் என்னது என்ன கேட்டா திரிசங்குக்கு இந்த சரீரத்தோடையே நான் சொர்க்கம் போகணும்னு திரிசங்கு கேட்கிறான் திரிசங்கு பெருமாள் இடத்துல சரணாகதம் விஸ்வாமித்திரர் இடத்துல சரணாகதி பண்றான் शरणागति पड़नाल शरणागति शरणागत रक्षण अवश्यम पड़ना विश्वामित्र तन्नुடைய तपो महिमाल அந்த திரிசங்குவை சொர்க்கத்துக்கு அதே சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகத்துக்கு யாகம் பண்றே சொர்க்கத்துக்கும் போக ஆரம்பிக்கிறான் இந்திரனுக்கு பிடிக்கல அவன தலைகீழா கவுத்து தள்ளிடுறான் ஐயோ நான் விழுந்துறேன் என்ன தள்ளிடுறான்னு அவன் திரிசங்கு கட்சிக்கிறான் विश्वामित्र कोपम इंद्रन इलाटा पोटो इंद्र स्वर्गम इलाना पोटो उनक ना और स्वर्गते ना सृष्टि पड़े अंग और इंद्रन सृष्टि पड़े नहीं पाटक अंद इंद्रलोक नहीं पाटक स्वर्गत सौख्यमा इन सृष्टि पड़े आरमचे अपो इत चेतनकर्तृकान और सृष्टि इंगे सृष्टि भगवत्कर्त भगवान एना पड़े अब नमक और सदेह वो अंतर पड़पा अड़पे ईश्वर पड़पा ईश्वर अेतन पड़पा सत्य विषय श्री अपो इवा ईश्वर वार्ताल एडगुरी पैरा कूड़वानामे इवाना पेर अंतमें शिवन रुद्रन मारे ईश्वर परमेश्वर चल इवा इनके अब सब पे कदल ये परमेतितृत्वं तेढामपि श्रुतिषु तन्महिमा प्रसंगाति युगकोटिसहस्राणि विष्णुमाराध्य पद्मभूः पुनस्त्रैलोक्य धातृत्वं प्राप्तवान् इति शुश्रुमा उलगत्तुक्कु पडैक्कुम कडवलाग ब्रह्माव எல்லாரும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பிரம்ம பதவியை அடைவதற்காக யுககோடி சஹஸ்ராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூஹுன்னு 1000 கோடி யுகங்கள் எம்பெருமான ஆராதிச்சி அந்த மறுபடியும் அந்த பிரம்ம பதவியை அவர் ஆசைப்படுறதுனால அவர் அடைந்தார்னு சொல்லிருக்கு இதுல இருந்தே தெரியிறது பெருமாளுடைய கடாட்சம் இல்லாத போயிடுச்சுனாக்க யாருக்கும் எந்த படைப்பிலையும் சாமர்த்தியம் ஏற்படாது என்பதுதான் இது சத்தியமான ஒரு விஷயம் இது அப்போ இவர்களை பத்தி சொல்லச்சே केपि यारो सिलर तेषामपि परमेष्ठितृत्वम् इंद चेतनंगळुक्केल्लाम कूड परमेष्ठितृत्वम् परमेश्वरनाग इरुक्कुम तन्मै अप्पडिनु सोल्रदु अद नाम पाक्रमे लोकत्तुल पाक्रमे कालिदासन रघुवंश महाकाव्यते आरंबिक्कचे मोदल श्लोकम सोल्रार वागर्था विवसंप्रक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वंदे पार्वती परमेश्वरौ जगतः पितरौ वंदे पार्वती परमेश्वरौनु सोल्ली सोल्रार உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் தாயாவும் தகப்பனாவும் இருக்கிறவர்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும் தான் சொல்லி சொல்றார். பாரு ஒரு கௌரவ விசேஷத்தினால சொல்ற விஷயம். இப்ப மகா கவிகள் எல்லாமே இப்படி ஒரு பிரயோகம் பண்ற. தேவதாந்தரத்தை ஈஸ்வர சப்தத்தினால குறிக்கிறதுன்றது நாம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி சம்பவிக்கும்? அவர்களுக்கும் பெருமாளுடைய கட்டாட்சத்தினால தான் அந்த ஆளுமை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னமானாக்க அவளை போய் எப்படி ஈஸ்வர சப்தத்தினால சொல்லலாம் என்பதுதான் அடுத்த கேள்வி. தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம்னு உபனிஷத்துல சொல்லிருக்கு. லோகத்துல யார் யாரெல்லாம் ஈஸ்வரன்னு சொல்லிக்கிறாளோ அவ எல்லாருக்குமே எல்லாரும் காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறவ சாட்சாத் சிவன் நாராயணன் என்பதை சொல்லி சொல்ற. அப்போ அந்த பரமேஸ்வரத்துன்றது பெருமாள் ஒருத்தருக்குதான் பொருந்துமே தவிர வேற யாருக்கும் அந்த பரமேஸ்வரன்ற சப்தத்தினால அந்த சப்தம்ன்றது பொருந்தாது. ஆனா விவகாரத்துல அந்த மாதிரி இருந்துருக்கு. ரூடியில எடுகிரி பயிராக அப்படி இருந்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன் மகிம பிரசங்காத்து என்பதாக சொல்றார். எம்பெருமானுடைய மகிம பிரசங்காத்து, எம்பெருமானுடைய மேன்மை அது ஒரு சிறிது அவளிடத்துலயும் தம்படுறது. ஏன்னா அவளுடைய பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள் யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூன்னு சொல்லிட்டு எத்தனை எத்தனையோ காலங்கள் எம்பெருமான சாட்சாத் நாராயணனை தியானம் பண்ணிதான் பெருமாள் பிரம்மா அந்த பிரம்ம பதவியை அடைந்தார். அதே மாதிரி சிவபெருமானும் எத்தனையோ காலம் பெருமாளை வணங்கி வழிபட்டுதான் அவருக்கு அந்த சிவலோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையும் ஏற்பட்டது. இது எல்லாமே எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால ஏற்பட்டுதான் தன் மகிம பிரசங்காத். இந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்றதும் கூட பெருமாளுடைய மகிமையினால ஏற்பட்டதுன்னு சொல்ற. இதுக்கு சீபாஷ்யத்துல ஒரு விஷயம் சொல்லி சொல்ற. பகவத் சப்தம் பிரம்மசப்தம் இது ரெண்டத்தையும் பத்தி பராமர்சம் பண்ற. ब्रह्मशब्देन च स्वभाव स्वभावतो निरस्त निखिल दोषः नवधिकारिषे संख्ये कल्याण गुणगणः पुरुषोत्तमोऽभिधीयते. ब्रह्मशब्दத்தினால சொல்லப்படுபவர் யாரு? அசங்கே கல்யாண குணகுணः. இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததான சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக எழுந்திருக்கிற எம்பெருமான் ஹேய பிரச்சனைக்குனாக எழுந்துள்ள இருக்கிறவர். ஹேய குணங்களுக்கு எதிர்த்தட்டாக இருந்திருக்கிற புருஷோத்தமன் தான் பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுகிறார். சில இடங்கள்ல விவகாரங்கள் உண்டு. பிரம்மசப்தத்தினால பிரகிருத்தியும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பிரம்மசப்தத்தினால சேதனனும் சொல்லப்படுகிறது. இப்படி பிரகிருதி சேதனனுக்கு கூட பிரம்மசப்த விவகாரம் இருந்துருக்கு. பிரம்மசப்தத்தினால புருஷோத்தமன் தான் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்றாருங்க. பகவத் சப்தவத்துன்னு சொல்லி சொல்ற. பகவான்ற சப்தம் இருக்க இந்த சப்தமானது எப்படி சொல்றதுன்னு கேட்டா பகவான்ற சப்தமானது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய வீரிய சக்தி தேஜஸ்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக ஒரு குறைவில்லாமல் யாரிடத்துல இருந்திருக்கோ அவர்தான் பகவான் என்கிற சப்தத்தினால சொல்லுகின்றோம். இப்போ தத்குண லேச யோகாத்து ஔபச்சாரிகா பகவத் சப்தவத்துன்னு சொல்ற. நிறைய இடங்கள்ல பகவான் பகவான்னு விவகாரம் பண்றோம், லௌகிகத்துல பகவான் விவகாரம் பண்றோம், இன்னும் பல இடங்கள்ல தேவதாந்திரங்களை கூட பகவான்னு விவகாரம் பண்றோம். இந்த பகவான்ற விவகாரம் இருக்க ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள்ல மீதி சாமான்யமா இருக்கிறவரை காட்டிலும் அவளுக்கு அதிகமா இருக்கிறத வச்சு தத்குண லேச யோகாத்துன்னு இந்த ஆறு குணங்களுடைய ஒரு ஏகதேசம் அவளோட சேர்ந்து இருக்கிறத கொண்டு அவளுக்கு சொல்லச்சே அவளை நம்ம சொல்றோம் பகவான்ற சப்தத்தினால விவகாரம் பண்றது. அதனால உண்மையிலேயே அவதான் நிருபாதிக பகவத் சப்த வாச்சர்களாக ஆறான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்றெல்லாம் சொல்லுவதும் கூட சோபாதிகம். ஒரு கால விசேஷத்துல ஒரு சிலருக்கு ஒரு தேச விசேஷத்துல அவர் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறத பொறுத்து அந்த ஈஸ்வர சப்தமோ பரமேஸ்வர சப்தமோ சொல்லப்படுகின்றது. நிருபாதிக ஈஸ்வரனாகவும் பரமேஸ்வரனாகவும் இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தரே தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. ஏத்வத் கடாட்சலவலக்ஷமிவ க்ஷணம் தைஹி ஐஸ்வர்யமீத்ருஷம் அலப்யம் அலம்பி பும்பிஹி यत्केपि संजगरिरे परमेशतृत्वं तेषामपि श्रुतिषु तन् महिमा प्रसंगात्. இப்படி நிருபாதிக ஈஸ்வரனாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும். அதன் மூலமாக ஆத்ம ஞானம் நமக்கு வளர வேண்டும். இதான் பெருமாளிடத்துல நாம பிரார்த்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பிரார்த்திச்சென்று இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.